திரைப்பட பின்னணி பாடகர் அனந்து பேசுகிறேன். உலகம் மகான் ஷீரடி சாய்பாபா அவர்களுடைய அற்புத மகிமைகளை பற்றிய ஒரு ஒளிநாடா, ஒரு மணி நேர ஒளிநாடாது. இதில் வந்து நான் ஒரு என்னுடைய பங்களிப்பு என்று பாபா அவர்கள் தீர்மானித்து ஒரு பாடல் வந்து நான் பாடியிருக்கிறேன். இது வந்து நம்ம ஷீரடி சாய்பாபா கோவில் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ரத்னம் சார் அவருடைய ப்ரொடியூசர்களுடைய கோயில்களை வந்து இந்த பாடல் ஒளிநாடா வெளியீட்டு விழா நடந்துட்டுருக்குது. இங்கே நிறைய பக்தர்கள் கூடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து இங்கே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லோரும் பக்தி பருவத்தில் இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு பாடல் வந்து நல்லா வந்திருக்கு. இதில் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து கலைஞர்களுக்கும், எல்லாம் வல்ல இறைவனுக்கும், மகான் ஷீரடி சாய்பாபாவுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அற்புத மகிமைகள் பற்றி ஆடியோ சிடி. இந்த சிடி ஒரே பாடல் 1 ஹவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மணி நேரம் போனதே டைம் தெரியல. அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ விஜயசேகரங்கிறவர் பிரேச்சோடைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த சாங் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது வேறு என்ன சொல்கிறதுக்கு தெரியல. இந்த நீங்களே கேட்டு ரசிப்பீங்கன்னு சொல்லி ஒரு ஆசையோடு இந்த பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டு ரசிங்கள். சார், என் பேர் ஜேவி ருக்மாரகன். நான் வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். ஏன்னா காடு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இன்வால்மெண்ட்லாம் கிடையாது. எதனால இந்த ஷீரடி சாய்பாபா மேலே ஒரு இன்வால்மெண்ட் வந்ததுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ரொம்ப சஃபராகி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 நாள் ஒன்றுமே சாப்பிடாத கஷ்டமான நிலையாக இருந்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து மேக்னட் ராஜாராம்னு ஒருத்தர் வந்து, அவர் சாய்பாபா கோயில் பக்தர், அங்கே வைஸ் பிரசிடண்டாக இருந்தார் மயிலாப்பூர் கோயிலில். அவர் எடுத்து வந்து விபூதி பட்டலத்தை வந்து என் தலையான அடியில் வச்சுட்டு, நிச்சயமாக நாளிலேருந்து எல்லாமே சரியாயிடும் சொல்லி அவர் போயிட்டார். அதேமாதிரி என் பிரதர் ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு வந்து அவனும் சாய்பாபா இது விபூதியை தந்து என் தலையான அடியில் வச்சுட்டு நாளிலேருந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை வந்து நான் சீரியஸாக எடுத்துக்காத காரணம் வந்து, அது யூஸ்வலாக சொல்கிறது தான் டாலேக்கு தான், அது வந்து சீரியஸாக எடுத்துக்கல பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அவன் வச்சுட்டு போன விபூதிக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 மணிக்கு என்னென்னா, இன்னிலேருந்து நீ சாப்பிட போகிறேன்ற மாதிரி ஒரு கனவுமே வந்தது. அப்புறம் பார்த்தா வந்து 7 மணிக்கு வந்து பசி எடுத்துன்னு சொல்லி சாப்பாடு டிஃபன் எல்லாம் வர சொல்லி சாப்பிட்ட உடனே தான் அந்த சாய்பாபா மேலே பயங்கர இன்வால்மெண்ட் ஆகிட்டு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தரிசித்து தான் வரேன். நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வந்து சாய்பாபா பக்தர்கள் ஆகிட்டாங்க. இந்த பாட்டுடைய வரி ஒவ்வொன்றும் கேட்டிங்கன்னா ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதியிருக்காரு பிரேசுடன். அதை பாடியிருக்கிறது வந்து மிஸ்டர் அனந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்காரு. பாட்டு ஏதோ காசு வாங்கின்னு பாடுறது, சினிமாவுக்கு பாடுறதுன்றா வேறு விஷயம். ஆனால் இந்த இன்வால்மெண்ட்டோட பாடுறது தான் எல்லாரையும் வந்து ரசிக்க வைக்குது. நிச்சயமாக இந்த பாடல் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு முன்னால் என்னென்னா, ஏன் ரத்னம் சார் ஆஃபீஸர் சாய்பாபா பக்தர், அவர் ரொம்ப வந்து பக்தர், பாடலாம் அவரும் பிரச்சனையில் இருந்தார். இப்போ வந்து எங்கேயோ போயிட்டார் கோயில் கட்டினதுலேருந்து. அதனால் வந்து அவரும் மிகப்பெரிய லெவலில் இருக்கார். நிச்சயமாக சாய்பாபா பக்தர்களுக்கு எப்பவுமே வாழ்த்துக்கள் எல்லாமே இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பி விஜயசேகர், மியூசிக் டைரக்டர். மகான் ஸ்ரீ சாய்பாபாவோடைய அற்புத மகிமங்கள் ஆடியோ சிடி ஸ்ரீ ஏஎம் ரத்னம் சார் பாபா டெம்பிளில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பக்தர்களுக்கு அந்த சிடி கொடுத்தாச்சு. எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி பை லிசனிங் த சிடி. இந்த சிடி எல்லாருக்கும் அருள் தருவார் பாபான்னு நான் ஐ திங்க் ஸோ திஸ் வில் ரீச் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. இந்த சிடியில் அனந்த் சார் நல்லா பாடியிருக்காங்க, திரை ஸ்டூடெண்ட் சார் லிரிக்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க. இது வந்து பாபாவோட 35 அற்புத மகிமைகள் ஒரு ஒரு சரணத்தில் இருக்குது. நடுவில் 108 அஷ்டோத்தர சத்தனாமாவளி கூட பாடியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த சிடி வாங்கி கேட்டு பாபாவோட அருள் வாங்கணும்னு நான் ஒரு ஆசையோடு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன். வணக்கம்.